ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம வந்து ஏற்கனவே வந்து பிஏஎம்எஸ் பிஎஸ்எம்எஸ் ரெண்டுமே சித்தா அண்ட் ஆயுர்வேதம் வந்து அதோடைய ரேங்கிங்ஸ் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து பிஹெச்எம்எஸ் பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி, ஓகேங்களா? இந்த ஹோமியோபதின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து இட்ஸ் நாட் கம்மிங் அண்டர் த இந்தியன் மெடிசன் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், ரைட்டுங்களா? அதனால தான் வந்து டிரெக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதின்னு போட்டிருக்காங்க. அண்ட் ஹோமியோபதி, இந்த ஹோமியோபதியோட மெடிசன் வந்து அது வந்து ஆக்சுவலி ஜெர்மன் ஆரிஜினேட்டட் மெடிசன், ரைட்டுங்களா? தேர்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அலோபதி மெடிசன் ஒன்லி. அலோபதி மெடிசனில் வந்து கொஞ்சம் அதனுடைய ஒரு டைல்யூட்டட் வேர்ஷன் தான் வந்து ஹோமியோபதி. அதாவது ஸ்லோ டோஸ், சைட் எஃபெக்ட் வராமல் இருக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப ஸ்லோ டோஸ். அது வந்து ஸ்லோ டோஸ்னு சொல்லும்போது அந்த ப்ராசஸ் ஆஃப் ஹீலிங் வந்து கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப லாங் டைம் எடுக்கும், ரைட்டுங்களா? ஸோ அதனால் அது வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுது அதை பற்றி வந்து இந்த அதை பற்றி உள்ளது எல்லாமே வந்து ஹோமியோபதி டாக்டர் தான் வந்து அவங்க தான் வந்து அதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து வரக்கூடிய ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ரேங்கிங்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் ரேங்கிங் போட்டிருக்க வந்து உங்களுக்கு வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்புறம் வந்து நான் ஏற்கனவே லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறது தான், ரைட்டுங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து ஹோமியோபதியில் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் சொல்லும்போது மதுரையில் இருக்கக்கூடிய திருமங்கலம் காலேஜ் மட்டும்தான் வந்து ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பார்க்குது உங்களுக்கு தெரியும். அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பார்க்கும்போது உண்மையில வந்து அது எல்லாரும் சொல்லுவாங்க என்னன்னா, அது கவர்மெண்ட் காலேஜ் சார், அந்த காலேஜ் அட்மாஸ்பியரே இல்லை சார், அது காலேஜ் ப்ரிமிசஸ் மாதிரியே தெரியல, அது ஒரு சாதாரண ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பட் நிறைய ப்ரைவேட் காலேஜ் வந்து பெட்டர் ஆஃபாக இருக்குது, அதாவது அதை விட நம்ம கவர்மெண்ட் காலேஜை விட அதிகமான பெட்டராக இருக்குது நிறைய காலேஜஸ்ஸு. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? ஆனால் கவர்மெண்ட் காலேஜ் சொல்லும்போது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும், மற்றபடி வந்து வேறு மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்ஸ் கிடைக்கும் அவ்வளோதான். மற்றபடி இந்த காலேஜ்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து பேஷண்ட் ஃப்ளோ நல்லாயிருக்கும், எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெவியாக இருக்கும் இந்த ப்ரைவேட் காலேஜை பார்க்கும்போது. அதில் டாப்பில் இருக்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு குமரி மாவட்டத்தில் உள்ள சாரதா கிருஷ்ணா ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ். சாரதான்னு சொல்லும்போது உண்மையில வந்து அவங்களுடைய மேசிவ் கேம்பஸ்ன்னு சொல்ல முடியும், ரொம்ப ஒரு பெரிய ஒரு மெடிக்கல் காலேஜ் மாதிரி ஒரு பெரிய ஒரு செட்டப்பாக இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு 2000 ஸ்டார்ட் பண்ணது, ஒரு 22 இயர்ஸ் ஆகுது. உண்மையில பெஸ்ட் காலேஜ் கிடைச்சா நல்ல சான்ஸ், ரைட்டுங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்து ஸ்ரீ சாய்ராம் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்குது. உங்களுக்கு சென்னை பேஸ்ட் மக்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பட் ரிமோட்டில் இருந்தாலும் பட் உங்களுக்கு தெரிய பெரிய டவுன்ஷிப் வந்து ஸ்ரீ சாய்ராமுடைய கேம்பஸ் வந்து. அந்த ஸ்ரீ சாய்ராம் வந்து மூணு இதுவுமே இருக்கு உங்களுக்கு, ஆயுஷ் கோர்ஸ், ஆயுஷ் கோர்ஸில் மூணு வகையான அந்த ஆயுர்வேதா சித்தா மூணுமே இருக்குது, ரைட்டுங்களா? அதே மாதிரி வெங்கடேஸ்வரா ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் வந்து இது வந்து லொக்கேட்டட் வெரி ஹார்ட் ஆஃப் த சிட்டி ஆஃப் சென்னை. உங்களுக்கு போரூர் மெயின் ரோடில் போகும்போது உங்களுக்கு தெரியும், லெஃப்ட் சைடில் இருக்கும் அந்த வெங்கடேஸ்வரா. அது வந்து எப்பவுமே பார்த்தாலும் அந்த கேம்பஸ் வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் மக்கள் பேஷண்ட் ஃப்ளோ பயங்கரமாக இருக்கும் அதில். ஸோ வெங்கடேஸ்வரா ஆல்சோ ஓகே ஃபார் சென்னை பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்டுங்களா? அப்புறம் ஒயிட் மெமோரியல் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் வந்து கன்னியாகுமரியில் தான் இருக்குது. அதுவும் வந்து உங்களுக்கு ஈக்குவல் டு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு சாரதா மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு பெரிய கேம்பஸ், மேசிவ் கேம்பஸ், அமேசிங் டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்ல முடியும். நல்ல ஒரு இது 1980 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ரைட்டுங்களா? ஃபிஃப்த் பிளேஸில் இருக்குது வந்து சிவராஜ் ஹோமியோ மெடிக்கல் காலேஜ். சிவராஜ்னு சொல்லும்போது ஓகே அவங்களுடைய அந்த பாரம்பரியம் இருக்கிறனால சொல்ல முடியும், ஆனால் சிவராஜ் இஸ் அ பாப்புலர் ஃபார் சித்தா ஒன்லி, பட் ஹோமியோபதி ஆல்சோ தே ஹாவ் ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்புறம் பார்க்கும்போது ஆர்விஎஸ் கோயம்புத்தூர், ஆர்விஎஸ் கோயம்புத்தூர் சொல்லும்போது ஆர்விஎஸ் உங்களை பற்றி யாருக்கும் இட்ஸ் ஒன் ஆஃப் த பயோனியர்ஸ் இந்த கோயம்புத்தூர். ஸோ உண்மையில் அவங்க குரூப் வந்து பெரிய குரூப் அது. ஸோ தே ஹாவ் இது இருக்குது, சித்தா இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆர்விஎஸ் உங்களுக்கு நிறைய இன்ஸ்டிடியூஷன் நிறைய இருக்குது, இன்ஜினியரிங் சரி மேனேஜ்மெண்ட் சரி எல்லாமே இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ அப்புறம் வந்து மார்டின் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் இது சார் கோயம்புத்தூர், இதுவும் வந்து நல்லா இருக்கும், நல்ல பெஸ்ட் காலேஜ், ரெண்டு இது ரெண்டு ஆயுஷ் கோர்ஸ் இருக்குது. ஸோ மார்டின் ஆல்சோ குட், 1988 ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் வந்து டாக்டர் ஹேனிமேன் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் நாமக்கல் இருக்குது. என்னங்க புதுசாக இருக்குது டாக்டர் ஹேனிமேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இந்த டாக்டர் தான், இந்த டாக்டர் ஹனிமேன் தான், ஹி ஹஸ் இன்வென்டட் த ஹோமியோபதி, இஸ் எ ஜெர்மேனியன், ஓகேங்களா? இது ஜெர்மன் நாட்டில் உள்ளவர் தான், இவர் தான் வந்து இன்வென்ட் பண்ணது. இவர் தான் வந்து அந்த டோஸை வந்து இங்கிலீஷ் டோஸை வந்து ரொம்ப டைல்யூட் பண்ணி பண்ணது. அதனால தான் வந்து இந்த ஹோமியோபதி வந்து இட்ஸ் எ லைக் அலோபதி மெடிசன் ஒன்லி, பட் இஸ் எ லோவர் வெர்ஷன் ஆஃப் டைல்யூட்டட் வெர்ஷன் ஆஃப் த டேப்லெட் மெடிசன், ரைட்டுங்களா? அலோபதி மெடிசன். ஸோ அதனால் ஹேனிமேன் அவருக்கு பேரில் வந்து நாமக்கல் இருக்குது. ஸோ அது ஒரு ப்ரைவேட் காலேஜஸ், 2000 ஸ்டார்ட் பண்ணுறது, ரைட்டுங்களா? மரியா குரூப் உங்களுக்கு யாருக்கும் தெரியும், மரியா குரூப் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண குரூப் அது. ஒரு 10 இயர்ஸில் வந்து நிறைய மூணுமே இருக்குது, ஆயுஷ் கோர்ஸ் மூணுமே இருக்குது. இட் இஸ் லொக்கேட்டட் இன் த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், ஓகே. அப்புறம் எக்ஸல் உங்களுக்கு தெரியும், எக்ஸல் வந்து ஒரு ரெண்டு இது இருக்குது, சித்தாவும் இருக்குது, எக்ஸல் இது இருக்குது, எக்ஸல் நாமக்கல் இருக்குது. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னே ஸ்டார்ட் பண்ணுறது, ஓகே. இதை 10 பிளஸ் வச்சுருக்கேன், ரைட்? ஸோ திஸ் ஆர் த ரேங்கிங்ஸ் ஆஃப் த ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜஸ்.
ஸோ அந்த கட் ஆஃப் மார்க் எல்லாரும் கேட்டுட்டு நான் கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கட் ஆஃப் மார்க் வந்து அந்த இதில் வந்து நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு ரொம்ப கொஞ்சம் மோர் ப்ரிசிஷனாக நான் போகிறதுக்கு விரும்புகிறேன். ஸோ அதனால் ஸ்டே கனெக்டட் அண்ட் இன்னும் நல்ல தகவல் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை.